காலை வணக்கம். வழக்கமாக நம்ம வந்து இந்த 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இந்த கேஸு நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா, வெதர் கம்பெனியை நீங்கள் அக்யூஸ்டாக சேர்க்கும்போது அந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர், டைரக்டர் எல்லாம் அக்யூஸ்டாக சேர்க்குறோம். அப்போது அவங்களுக்கு இம்ப்யூட் பண்ணும் அலிகேஷன், அவங்க டைரக்ட்லி இன்வால்வ்டா, அவங்க மேனேஜ் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபேம், இதெல்லாம் வந்து அவங்க ஒழுங்காக பார்க்குறாங்களா அப்படின்னு, அவங்க அதில் நேரடியாக ஈடுபடுகிறாங்கன்ற குற்றச்சாட்டோடு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சஸ்டெயின் ஆகும். இப்போ நிறைய கோஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் இந்த கிரவுண்டில் போடுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் இல்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டார், இல்லை அவர் அப்புறமா தான் டைரக்டர் ஆனார், இந்த கிரவுண்டெல்லாம் இருக்கும். இது வந்து கிரிமினல் லயபிலிட்டி ஆன் வேக்காரியஸ் லயபிலிட்டி கிரவுண்டு. இதை வந்து பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் வந்து பெரிய பணக்கார வழக்கறிஞர்களிடம் போகிற வழக்குகள் இதெல்லாம். நீங்களும் அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்று ரெண்டு கேஸில் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் அந்த இடத்த பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏஆர் 2019 சுப்ரீம் கோர்ட் 4463 வழக்கில் ஒரு கம்பெனி, ஹோட்டல் கம்பெனி மேலே சிவகுமார் ஜாட்டியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி 336 ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டு, 338 காசிங் கிரிவியஸ் ஆக்டு பை ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்டு, ரெட் வித் 32, அப்புறம் வந்து சிகரெட்டிஸ் அண்ட் அதர் டொபோக்கோ ப்ராடக்ட்ஸ் ப்ரொபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொடக்ஷன் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட். இதில் சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க, ஒரு 6 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டு. இதில் என்ன நடந்ததுன்னா, அந்த ரெபெக்கா மார்டினான்ற ரெண்டு ஃபாரினர் அங்கே தங்கியிருக்காங்க, ஹயாத் ரிஜென்சின்ற ஒரு ஹோட்டலில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டில் அவங்க அங்கே மேலே 6th ஃப்ளோருக்கு போய் சிகரெட் பிடிக்கிறாங்க. இந்த கௌரவ் ரிஷி, இதில் விக்டிம் இந்த கேஸில், அவர் அங்கே போய் அவங்க கூட ஜாயின் பண்ணி அங்கே இருட்டில் போய் சிகரெட் பிடிக்கும்போது அங்கேருந்து கீழே விழுந்து அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிப்போம். இது வந்து எப்படின்னா, இந்த மாஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா, ஏதாவது ஒரு விபத்து நடந்ததா, அதை வந்து குற்ற வழக்காக மாற்றுறதுக்காக மக்கள் அரசியல்வாதிகள்லாம் மொத்தமாக கூட்டம் சேர்த்து கலாட்டா பண்ணி எதையாவது ஒரு அலிகேஷன் போட்டு காவல்துறையினர் நிர்பந்தப்படுத்தி இந்த வழக்குகள் போட்டுடுறாங்க. இதை மாதிரி வழக்கு தான் இந்த வழக்குலேயும் போட்டாங்க. போட்டுட்டு இதில் மேனேஜரு, சீனியர் மேனேஜரு எல்லாரையும் அக்யூஸ்டாக போடுறாங்க. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து சில என்ன சொல்லுது, டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸு, லைசன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரீச் இருக்குது, அதனால் இது நெக்லிஜென்ஸில் வரும்னு கேஸ் போடுறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா, சுனில் பாரதி மிட்டல் ஏஆர் 2015 SC 923 கேஸை வந்து இதில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுஷில் அன்சல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிபி இந்த வழக்குலேயும், இதை பற்றி டிஜிஎன் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த வழக்கெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் முக்கியம். கார்பரேட் என்டிட்டி இஸ் அன் ஆர்டிபிஷியல் பர்சன் விச் ஆக்ட்ஸ் த்ரூ இட்ஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரி கார்பரேட் என்டிட்டினா கம்பெனி, ஃபேமு, பார்ட்னர்ஷிப் ஃபேமு, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு பல அதிகாரிகள் மூலமாக தான் செயல்படும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வெக்காரியஸ் லயபிலிட்டி கொண்டு வரணும்னா ஸ்பெசிஃபிக்காக சட்டத்திலே இடம் இருந்தால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த கேஸில் வழக்கு வந்து அவங்களுக்கு நேரடியான கவனக்குறைவுகளுக்கான அவங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கீழே இருக்கிறவங்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க செய்ய தவறியத்துக்கு இவங்களுக்கு வந்து இது வந்து கிரிமினல் லயபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து 4-5 பேருக்கு கோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கிடைமட்ட ஊழியர்களுக்கு வந்து அக்யூஸ் கேஸ் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது 138 அப்ளை ஆகுமா அது பார்க்கணும். இதில் வந்து பணக்காரர்களுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற அடிப்படையிலே இந்த தீர்ப்பை நீங்கள் படிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கிங்க.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க நம்ம உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு நபருடைய காஸ்ட் ப்ரொசீடிங்ஸை காஸ்ட் பண்ணலை, அது டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 205% போட்டு வக்கீலை வச்சு கேஸ் நடத்திக்கலாம், டிஸ்பென்ஸ் வித் அப்பியரன்ஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் இந்த கௌரவோட சிஸ்டர் சேலஞ்ச் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் இல்லை இல்லை அம்மாருக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ஒரு நல்ல உத்தரவு. நமக்கு வழக்கமாக இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் டிஸ்மிஸ் பண்ணால் ஜட்ஜி வந்து சரி டிஸ்பென்ஸ் தான் அது கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்குறாங்க. அது வாங்கின பீஸுக்கு கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். இது இந்த கேஸை நீங்கள் படிச்சுக்கிட்டு இதை வந்து தெரியும், இதை வந்து உங்களுடைய அறிவு திறமை அப்புறம் வந்து லாஜிக்கல் சென்ஸோட கிரவுண்டை ஒர்க் அவுட் பண்ணி 138 அப்ளை பண்ணி நீங்கள் இந்த கேஸு இந்த சைட்டேஷனில் கான்செப்ட் என்னான்னு கேட்டால், கிரிமினல் லைபிலிட்டிக்கு வெக்காரியஸ் லைபிலிட்டி வராது. அதுதான் இதில் கான்செப்ட். காலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.